நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே சேகரை போய் மீட் பண்ணேன். நான் ஒன்றும் சாட்சி இல்லாமல் போய் கம்மி கொடுக்கல. உன் ஃப்ரெண்டு பண்ணதை பாரு. சொல்லுக்குமாரே சார், அந்த வீடியோவில் இருக்கிறது என் ஃப்ரெண்டே கிடையாது சார். யாரோ கடையை உடச்சிட்டு என் ஃப்ரெண்டு கொண்டு அந்த பழைய சேகர் மேலே போட பார்க்குறாங்க சார். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சார்? ப்ளீஸ். இதை மகேஷ் கிட்ட சொல்லியிருக்கலாம் மேடா. எதிரி எந்த மூலையிலேருந்து வருவான் தெரியாமல் அவனை கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியாதுரா. மகேஷ் ஜெயிலேருந்து வரவனும் 15 நாள் இருக்கு. அவன் வரதுக்குள்ளே இவங்க யாரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் கருணாகரன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? சார், என் ஃப்ரெண்டு பேர் மகேஷ். நீங்கள் வேளாச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டுருக்கீங்களே, அங்கே அவனும் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கான். அந்த ஃப்ளாட் விஷயத்தில் உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனையானது எனக்கு தெரியும் சார். ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நாங்கள் நினைச்சோம்னா என்ன சாவடிச்சிருக்கீங்களா? நீங்கள் பத்திரமா இருக்க. சார், அந்த தம்பியை கொள்கிற அளவுக்கு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது சார். சும்மா பயமுறுத்த தான் சார் அப்படி செஞ்சேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். நான் பண்ண பாவத்துக்கு என் பொண்ணை இழந்து நிற்கிறேன் சார். சார், அந்த தம்பி சொன்ன மாதிரி ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த தம்பிக்கு கூட ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். இல்லைண்ணா, நம்ம மேலே டவுட் வர வாய்ப்பே இல்லை. அவன் எதார்த்தமாக தான் பண்ணியிருக்கான். முட்டாள். அவன் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான். அவன் என்கிட்ட வந்து எப்படி காப்பாத்துறான்னு நான் பார்க்குறேன். சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நேற்றுலேருந்து நானும் பார்க்குறேன், நீ ரொம்ப பேசுகிற. நான் கிழித்து வச்சு அறுத்துருவேன். இந்த மிரட்டெல்லாம் உன் பையன் கிட்ட வச்சுக்கோ. என்ன மருமகளே, என் தங்கச்சி கொடுமைப்படுத்துறியா? ஏன் மாமா, உங்க தங்கச்சி என்ன கொடுமைப்படுத்தாம இருந்தா சரி. வாங்கத்த, என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? உங்க அம்மா தான் உன் கல்யாண விஷயமா பேச வர சொன்னாங்க. என்னடி கல்யாணத்தை பத்தி பேசின உடனே சத்தத்தையே காணோம்? டைம் ஆச்சு மாமா, நான் வரேன் வரேன். என்ன நீ அண்ணா மூஞ்சே சரியில்லையே. அவ அப்படிதான், நீ விடுங்க. தங்கச்சி லவ் பண்ண காரணத்துக்காக ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு காலனியில் இருக்கிறவங்கள நம்ப வச்சிருக்கான். அவன் போட்ட பிளானை வச்சு நம்ம பிளான் ஆரம்பிப்போம். என்ன பிளான்? ஒண்ணுமே புரியல ஜனனி. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதோ துரோகியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இது பார்த்ததுக்கு என் தங்கச்சி வேற ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். நிலமும் புரியாமல் எங்கள் அம்மா வேற அனுக்கு அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணோன்னு பார்த்துட்ருக்காங்க. ஒன்று ஒரு வாரம் தாண்டி இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவனை காப்பாற்ற முடியாமல் போயிருமோன்னு பக்கு பக்கம் நடிக்குது ஜனனி. ஹலோ சார், சொல்லுங்க சார். நான் ஸ்டேஷனுக்கு வரேன் சார். ஆ சரிங்க சார், ஓகே சார். இவனா? இல்லை சார். இவனா? இவன் இதில் இல்லை சார. இவங்களை யாருமே இல்லை சார். நீ இப்போ பார்த்தது சென்னை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி லிஸ்ட்டு. நாளை காலையில் திருநெல்வேலி அக்யூஸ் லிஸ்ட்லாம் வந்துடும். மெயில் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன். சரிங்க சார். ஓகே வரேன் சார். வரேன் சார்.